ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெய்சிகாந்த் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு பார்க்க போகிற ரெசிபி எக் ரெசிபி, செட்டிநாடு எக் கறி. இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா ஸ்பைஸியாக செட்டிநாடு கறி நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் கடாயை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு செட்டிநாடு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்க்காமல் நீங்கள் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது, அதுக்காக தான். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு இன்ச் பட்டை, ரெண்டு வந்துட்டு பிரியாணி எலை, ஏலக்காய், லவங்கம், அவ்வளோதான். இதெல்லாமே சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய், தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாம் துருவின தேங்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடைசியில் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகம் சேர்த்ததுக்கப்புறம் காஞ்சி மிளகாய் ஒரு நாலுலேருந்து அஞ்சு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கோங்க, காலத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு. இது லோ ஃப்ளேம்லேயே வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது எல்லாமே எடுத்து நான் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்க போகிறேன். பவுடர் கிடையாது, பேஸ்ட். ஓகேங்களா? இப்போ இதே தனி எடுத்து வச்சாச்சு. இதே கடாயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து செட்டிநாடு மசாலா பண்ணுறதுனால நிறைய எண்ணெய் சேர்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நிறைய சேர்க்கறதுனால எண்ணெய் பத்தாது, ட்ரை ஆகிடும். அதுக்காக தான் நான் அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் தாராளமாக நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இன்க்ரீடியன்ஸு. ஃபஸ்ட்டு கோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்துட்டு நம்ம செட்டிநாடு மசாலா சேர்த்துருக்கோம், அதனால் இதில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. கோல் கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் அனாசிப்பி பாருங்கள், சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதிகமாக ஸ்பைசஸ் வேணாம்னு சொல்லிட்டு, எல்லாம் ஹெவியாக இருக்கும் அதுக்காக தான். அதுக்கப்புறம் சோம்பு, அது ஒரு அரை டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம அதுலேயும் சோம்பு சேர்த்துருக்கோம். அதுக்காக சின்ன சின்னதாக நான் அறுக்கின வெங்காயத்தை இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு மூணு வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். நான் சேர்த்துட்டு இது எல்லாமே வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் தாராளமாக சேர்த்துக்கிறேன். மசாலா டச் வேணும் இல்லையா, நல்லா காரசாரமாக சேர்க்க போகிறோம் அதுக்காக தான். ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சோண்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் இப்போ புதினா, புதினா கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்கும் போது புதினா சேர்க்குறப்போ நல்ல ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக தான் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் புதினா சேர்ப்பேன் நான். அதுக்கப்புறம் இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒன்று ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன். காரம் வந்து நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து அரை ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அதில் நம்ம மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் காஞ்சி மிளகாய் எல்லாம் சேர்த்துருக்கோம். அதான் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு, ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதெல்லாமே எண்ணெயிலே நல்லா கொஞ்சோண்டு வறுத்துக்கலாம். இதை கொஞ்சம் வந்து தீயாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் வந்து 9 பத்து முட்டை வரைக்கும் நான் செஞ்சுக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி கிரேவி எனக்கு தேவை. அதுக்காக நான் வந்து நாலு தக்காளி வந்து சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இதை அப்படியே மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 வந்து நாம் குக் பண்ணிக்கலாம். நல்லா வந்து சாஃப்டாக ஆகணும், தக்காளியெல்லாம் நசைஞ்சு நல்லா இருக்கணும் அதுக்காக தான். ஸோ 10 அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம்னா நல்லா தக்காளி வந்து சாஃப்டாக நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும். அவ்வளோதான். இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செட்டிநாடு பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட வந்துட்டு இதுவாக இருக்கக்கூடாது, குறைன்னு இருக்கக்கூடாது. ஃபுல்லாக மையா பேஸ்ட்டாக இருக்கணும், ஃபுல் அண்ட் பேஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கணும். சேர்த்துட்டு இப்போ இந்த கொஞ்சோண்டு தண்ணி கூட இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நீங்கள் வந்துட்டு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணியாக வேணும் எனக்கு அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு வந்து நார்மலாக செமியாக இருந்தால் போதும், இல்லை கிரேவியாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எப்போவுமே முட்டைக்குழம்புக்கு வந்துட்டு கொஞ்சோண்டு லைட்டாக திக்காக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் எல்லாம் மேலே வந்துருச்சு. ஒரு 5 குக் பண்ணறனோடே இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிடலாம். கொத்தமல்லி தூவிட்டு முட்டையை வந்துட்டு ஒன்றுன்னா நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதில் நான் 9 முட்டை வரைக்கும் நான் சேர்த்துருக்கேன் இல்லையா. சேர்த்துட்டு இது எல்லாமே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு
மூடி வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட தேவையில்லை, ஒரு 2 மினிட்ஸ் போதும். ஏன்னா முட்டை வந்துட்டு இதுக்கு மசாலா வந்து இது ஒட்டுற மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சு ஓப்பன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்பைசியான செட்டிநாடு எக் கறி ரெடி, முட்டைக்குழம்பு ரெடி, செட்டிநாடு முட்டைக்குழம்பு ரெடி ஆகிடும். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜெய்ஸ்காந்த் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.